வணக்கம். சென்னை ஆன்லைன் 24/7 நியூஸ். பிரபல தமிழ் நடிகர் விஜய் கடந்த 2012 ஆண்டு இங்கிலாந்திலிருந்து ரோல்ஸ் ராய்ஸ் என்ற காரை இறக்குமதி செய்தார். ஒரு கணத்தில் அறிஞ்ச மறு கணத்தை திருப்பி காட்டுவேன் நினைச்சியா? உங்க கணக்கை உடம்புல இருக்காதுடியா? இந்த காருக்கு நுழைவு வரி செலுத்தாததால் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு செய்யவில்லை. இதனை அடுத்து ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நுழைவு வரி செலுத்த வணிக வரித்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து வரி விதிக்க தடை கோரி நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். சத்தியம் சவால்னு சத்தமா பேச நான் ஒன்னு சாணிக்கல, என்ன அடிச்ச திருப்பி அடிப்பேன். அதில் காரை பதிவு செய்யாததால் அதனை பயன்படுத்த முடியவில்லை என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியம் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி மனுதாரர் என்ன தொழில் செய்கிறார் என்பதை மனுவில் குறிப்பிடவில்லை என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞரிடம் கேட்டபோது மனுதாரர் நடிகர் என குறிப்பிட்டார். புகழ்பெற்ற சினிமா நடிகர்கள் முறையாக உரிய நேரத்தில் வரி செலுத்த வேண்டும். வரி வருமானம்தான் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. வரி என்பது கட்டாயமாக வழங்க வேண்டிய பங்களிப்பு தானே தவிர தானாக வழங்கக்கூடிய நன்கொடை இல்லை. மக்கள் செலுத்தக்கூடிய வரிதான் பள்ளிகள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் நடிகர்கள் நாடாளும் அளவுக்கு வளர்ந்துள்ள நிலையில் அவர்கள் உண்மையான நாயகர்களாக இருக்க வேண்டுமே தவிர போலி நாயகர்களாக இருக்கக்கூடாது. சமூக நீதிக்கு பாடுபடுவதாக பிரதிபலிக்கும் நடிகர்கள் இது போன்ற வரி ஏய்ப்பு செய்வது ஏற்றுக்கொள்ள இயலாது. வரி ஏய்ப்பு என்பது தேச துரோகம். எனவே இறக்குமதி செய்யப்பட்ட காருக்கான வரியை 2 வாரங்களில் செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டார். நடிகர் விஜயின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நீதிபதி அவருக்கு ₹1,00,000 அபராதம் விதித்து அதனை கொரோனா நிவாரண நிதிக்கு 2 வாரங்களில் வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். முடிவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.